பணம் கொடுத்து தாய் மாமாவை செட்டப் செய்த ரோஹிணி. சிறகடிக்க ஆசையில் மீனாவிடம் கையும் களவுமாக சிக்கிய ரோஹிணி. தமிழ் சின்னத்திரையில் அடடே சூப்பர், சீரியலும் சூப்பர், ஜோடியும் டக்கர் என ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டாடும் ஒரு தொடர்தான் சிறகடிக்க ஆசை. முத்து மீனா என்ற புதிய ஜோடி நடிக்க அவர்களை வைத்து ஒளிபரப்பாகும் இந்த தொடருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. அழகிய குடும்பம், விறுவிறுப்பான கதைக்களம், ஒரே விஷயத்தை அப்படியே இழுக்காமல் உடனே திருப்பங்கள் இருப்பது, குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்பதை அடிக்கடி கூறுவது என ரசிகர்கள் ரசிக்கும் விஷயங்கள் என சிறகடிக்க ஆசையில் உள்ளது. இந்த தொடரில் தனது அப்பா பணக்காரர் என்று பொய் சொல்லி நீண்ட நாட்களாக ஏமாற்றி வந்த ரோஹிணி தற்பொழுது இனி பொய் சொல்லி தப்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது விஜயா ரோஹிணியிடம், உங்க அப்பாவை வர சொல்லுமா, இல்லனா உங்க மாமாவையாவது வந்து பார்த்துட்டு போக சொல்லு, அப்பதான் உனக்கு இங்கே ஒரு மரியாதை இருக்கும், நம்ம பொங்கலுக்கு கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள வர சொல்லு என்று விஜயா சொல்கிறார். இதற்கு ரோஹிணி என்ன செய்வது என்று தெரியாமல் தோழி வித்யாவிடம் இது பற்றி புலம்பிக் கொண்டு இருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி, இப்போ மலேசியாவில இருந்து வர மாதிரி ஒரு ஆள் செட் பண்ணணும் என தோழி வித்யா ஐடியா கொடுக்கிறார். கறிக்கடை வைத்திருக்கும் ஒருவரை ரோஹிணியும் தோழி வித்யாவும் சென்று சந்திக்கின்றனர். புதுசா வர மணிரத்னம் கமல்ஹாசன் படத்துல நடிக்க போறீங்க என்று அந்த கறிக்கடைக்காரரிடம் சொல்கிறார் ரோஹிணி. அவரிடம் ரோஹிணிக்கு மாமாவாக நடிக்கணும் என்று சொல்கிறார். முதலில் மறுக்கும் அவர், பின்னர் ஒத்துக்கொள்கிறார். மீனாவின் தம்பிக்கு தெரிந்த ஃபைனான்சியரிடம் ரோஹிணியும் வித்யாவும் சென்று வட்டிக்கு 100,000 பணம் வாங்குகின்றனர். இதை மறைந்திருந்து மீனாவின் தம்பி பார்த்து கொண்டிருக்கிறார். ரோஹிணியின் மீது மீனாவின் தம்பிக்கு சந்தேகம் வந்துவிடுகிறது. இதனைத் தொடர்ந்து ரோஹிணியும் அவரது தோழி வித்யாவும் அந்த கறிக்கடைக்காரரிடம் சென்று பிரேஸ்லெட், துணி ஆகியவற்றை கொடுக்கின்றனர். பிரேஸ்லெட்டை மனோஜின் கையில் போட்டுவிட வேண்டும் என வித்யா சொல்கிறார். மலேசியாவில் இருந்து தன் மாமா வருவதாக ரோஹிணி மாமா விஜயாவிடம் சொல்கிறார். விஜயா அண்ணாமலையிடம் மலேசியாவில் இருந்து ரோஹிணியின் மாமா வருவதாக சொல்கிறார். ரோஹிணியின் அப்பா வராதது குறித்து அண்ணாமலை கேட்க அவர் பிஸியா இருக்கிறார் என விஜயா சொல்கிறார். அனைவரும் பாட்டி வீட்டுக்கு செல்ல மும்முரமாக கிளம்பி கொண்டிருக்கின்றனர். அப்போது மாமா எப்போ வரார் என ரோஹிணியிடம் கேட்கின்றனர். அப்போது ரோஹிணி மாமா பஸ் ஏறிவிட்டதாக கூறுகிறார். வீட்டில் அனைவரும் அதிர்ச்சியாக ரோஹிணியை பார்க்கின்றனர். பின் ரோஹிணி எதையோ சொல்லி சமாளிக்கிறார். பின் அனைவரும் குடும்பத்துடன் காரில் புறப்பட்டு பாட்டி வீட்டுக்கு செல்கின்றனர். பொங்கல் விழாவிற்கு குடும்பத்துடன் விஜயா தன்னுடைய மாமியார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கே அவருடைய மாமியார் மீனாவை வேலை செய்யக்கூடாது என சொல்லிவிட்டு விஜயாவை வேலை வாங்குகிறார். அப்போது விஜயா ரோஹிணி ஸ்ருதி மீது பாசமாக இருக்க மீனா மீதும் பாசமாக இருக்க வேண்டும் என பாட்டி சொல்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, பாட்டி ஊருக்கு அருகேதான் ரோஹிணி அம்மா ஊர் இருக்கிறது. அப்போது பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற ரோஹிணியின் மகன் கிருஷ் ரோஹிணியை பார்த்து விடுகிறார். அப்போது அவர் கல்யாணி அத்தை என்று கூப்பிட மீனா அதை பார்த்து விடுகிறார். இதனால் மீனாவிடம் கையும் களவுமாக மாட்டிய ரோஹிணி மீது மீனாவிற்கு சந்தேகம் வரத் தொடங்குகிறது. இப்படி அடுத்தடுத்து பரபரப்பை ஏற்படுத்த இருக்கிறது சிறகடிக்க ஆசை. உங்கள் தின சேவல்.